எது வேண்டும் வரும்
மோடி 2.0, இரண்டாவது மோடி அரசை 2.0 என்று சொல்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். இந்த இரண்டாவது மோடி அரசு செயல் களத்துக்கு வந்திருக்காங்க. மே மாதம் 23 அரசு அமைந்தது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாத்திரம் முஸ்லிம்களுக்கு எதிராக காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்திருக்கிறார்கள், முத்தலாக் தடை சட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றார்கள், மத்திய புலனாய்வு முகமை என்று சொல்லக்கூடிய என்ஐஏவினுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள், யூஎஃபிஏ என்று சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத செயல்களின் தடுப்பு சட்டம், இந்த சட்டத்தில் கொஞ்சம் கடுமைகளை சேர்த்திருக்கிறார்கள். இந்த 3 மாத்திரம் 4 முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போ 2 ரெஸ்ட் எடுத்தார்கள். செப்டம்பர் அக்டோபர் 2 ரெஸ்ட் எடுத்துவிட்டு திரும்ப நவம்பர் டிசம்பரில் மறுபடியும் கோர தாக்குதல்களை தொடர்ந்திருக்கிறார்கள். இப்போது லேட்டஸ்டா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் என்ற ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து கீழ்சபையிலே 311 மேல் சபையில 125 கீழ்சபையில எதிர்த்து 80 மேல் சபையில எதிர்த்து 105 பெற்று ஒரு முழு மெஜாரிட்டியோடு இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள். இதுபோல முரட்டுத்தனமான சட்டங்களை கொண்டு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்போதும் இந்த முரட்டு சட்டங்களை பார்டர்ல நின்றுதான் சட்டமாக்கியிருக்கிறார்கள். அதாவது மாநிலங்களவையில் நம்முடைய தமிழ்நாடு அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிமுக நினைத்திருந்தால் இந்த சட்டத்தை கடத்திருக்க முடியும். நம்ம ஸ்டேட்ல, நம்ம மாநிலத்தில், நாம் வாழுகின்ற மாநிலத்தில் அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் லாபிங் பண்ணி பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கை கட்டும் தூரத்தில் இருந்த சொல்யூஷன் தீர்வையும் நாம கண்ணுக்கு முன்னாலே நழுவிட்டோம். இது நாம செஞ்ச தப்பு. இந்தியாவையே நாம் திரும்பி பார்க்க வைத்திருக்கலாம். தமிழ்நாடு அதிமுகவினுடைய தலைமையை போய் சந்தித்து இதை நீங்கள் ஆதரிக்க கூடாது என்று நாம எடுத்து சொல்லியிருந்தால், அவர்களும் அதை ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆயிருக்காது. நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை நழுவிட்டோம். அதற்கு நாம் முயற்சி எடுக்கவில்லையா? நாம் முயற்சி எடுத்தோம். மாநிலங்களவையில் இதை தாக்கல் செய்ய போகிறார்கள் என்று முதல் நாள் நமக்கு, நாளை தாக்கல் செய்ய போகிறார்கள் முதல் நாள் நமக்கு தெரியும். நமக்கு என்று சொல்வது ஜமாத்துல்மா சபையினுடைய கீழ் இயங்கி வரக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள், முதலமைச்சரிடத்திலே நேரம் கேட்கிறோம், நான் உங்களை சந்திக்க வேண்டும், என்ன விஷயமா சந்திக்க வேண்டும், இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை நீங்கள் ஆதரிக்க கூடாது, அதற்குரிய காரண காரியங்களை உங்களுக்கு விளக்கிச் சொல்வதற்காக அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம், வேறு எந்த விவகாரத்துக்காக வேண்டியும் என்னை சந்திக்க வரலாம், இந்த கோரிக்கையோடு வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கார். வேறு எதற்காக வாருங்க, வீட்டில் தண்ணி வரல, கரண்ட் இல்ல, வாங்க பேசுவோம். இதற்காக பார்க்க வராதீர்கள், நாங்கள் ஆதரிப்பதாக முடிவெடுத்து அறிவித்து விட்டோம். எங்க கொரடா உத்தரவு போட்டுருவார், எங்களுடைய 11 ஓட்டுகளும் பிஜேபிக்கு தான் நாங்கள் போட போறோம், இந்த சட்டத்தை நாங்கள் ஆதரிக்க போகிறோம் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பேசும்போது அதிமுகவுடைய எம்பிக்கள் சொல்கிறார்கள், இதிலே இந்த பில்லில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் ஆதரிப்போம். முத்தலாக் தடை சட்டம் வரும்போதும் அப்படித்தான். நாம் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மந்திரி ஜெயக்குமார் அவர்களை சந்தித்து, ஜமாத்துல் மாசலின் சார்பிலே சந்தித்து, நீங்க முத்தலாக் சட்டத்தை ஆதரிக்க கூடாது என்று சொன்னோம். அவர் சொன்னார், நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், நாங்கள் எதிர்த்து பேசுவோம், எதிர்த்து பேசுறாங்க,
ஆனால் ஆதரித்து வாக்களித்து விட்டார். வெளிநடப்பு செய்து விட்டு சில பேர் வந்து விட்டார்கள். இப்ப என்னன்னா, நம்ம கை முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்களையே நாம லாபிங் பண்ணாலும், நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை எடுத்து அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி இல்லாம ஏதாவது வேலை செய்து விடலாம் என்று நினைத்தால் அதற்கான சாத்தியக்கூறுகள் நம்ம கண்ணு முன்னால நழுவி போய் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையை நான் உதாரணம் தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சூழ்நிலையை நாம் இதை எப்படி எதிர்கொள்வது? முத்தலாக் தடை சட்டத்தையும் அப்படித்தான். இந்த சிஎபி என்று சொல்லக்கூடிய கேப் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், இந்த சட்ட இதிலும் அப்படித்தான். நம்முடைய வாய்ப்புகளை நாம் நழுவப்படும் போது நாம் எப்படி அதை எதிர்கொள்வது என்பது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு முன்னால இந்த சிட்டிசன்ஷிப் பில், இந்த பில்லால நமக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். எதற்காக நம்ம இவ்வளவு கடுமையாக இதை எதிர்க்கிறோம், எதனால் இந்த பில் வரக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் அப்படிங்கிறத நாம முதல்ல பார்த்துருவோம். முதலாவது என்னன்னு சொன்னா, இந்த பில்லு மேலவையிலே தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னரே கீழ்சபையில், கீழ்சபையில் என்றால் பாராளுமன்றத்திலே லோயர் ஹவுஸ்ல மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு இந்தியாவில் ஐஐடி ஐஐஎம் என்று சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற அல்லது அங்கு பயின்ற விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுகள், இந்திய கல்வி நிறுவனங்களில் பயின்ற விஞ்ஞானிகள் 1000 பேர் ஒன்று சேர்ந்து 1000 பேர் ஒரு மனுவை தயாரித்து 1000 பேர் அதில் கையெழுத்து போட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இந்த சட்டம் ரொம்ப பொல்லாத சட்டம். நான் சொல்வது 12 தேதி டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையில் மட்டும்தான் இது இருக்கு. இந்த சட்டம் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப கொடூரமானது. இன்னும் சொல்கிறார்கள், இந்த சட்டம் அமலுக்கு வந்தது என்றால், இந்த சட்டம் இந்த பில் ஆக்டா மாறும்போது முஸ்லீம்கள் தங்களுடைய குடி உரிமையை இழந்து விடுவார்கள். சொல்றது அசருக்கோ இல்லையாசியோ கிடையாது, சொல்றது யார் சொல்றாங்கன்னா, 1000 விஞ்ஞானிகள் ஐஐடியில ஐஐஎம்ல வேலை செய்யக்கூடிய பிஹெச்டி ஹோல்டர்ஸ், முனைவர் பட்டம் பெற்றவர்கள், விஞ்ஞானிகள் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எதையும் காது கொடுத்து கேட்கிற மனநிலையிலே இல்லை, ஒரு விதமான அகம்பாவத்தில் இருக்கிறது, ஆணவத்தில் இருக்கிறது. என்ன யார் என்ன கேட்க முடியும், எனக்கு மூணுல 2 மெஜாரிட்டி இருக்கு, நான் நினைச்சா குட்டி கட்சிகளை மிரட்டியோ காசு கொடுத்து பணிய வைத்தோ எனக்கு தேவையான ஓட்டுகளை பெற்றுக்கொள்வேன். எந்திர மனநிலையில் அரசு இருக்கிறது. சயின்டிஸ்ட்கள் இப்படி சொல்கிறார்கள். முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் சொல்கின்றார், இந்த சட்டம் அமலுக்கு வருகின்ற போது முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழலாம், ஆனால் ஒரு உரிமையையும் அவர்களால் பெற முடியாது. அதை நோக்கித்தான் இந்த சட்டம் போகிறது. சொல்றது யார்? முன்னாள் உள்துறை அமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர், 25 வருடத்துக்கு மேலாக அமைச்சராக இருந்தவர். அவர் சொல்கிறார், இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் முஸ்லிம்கள் வாழ்வார்கள், ஆனால் உரிமையை பெற முடியாது என்று சொல்கிறார். தயானந்த் மாறனுடைய உரை நீங்கள் கேட்டிருக்கலாம் பாராளுமன்றத்தில், அது ஆங்கில உரை, தமிழ்ல சப்டைட்டிலோட தான் வந்துட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கூர்மையான வார்த்தை. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போவதாக உங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல, தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீர்கள். 2014 தேர்தல் அறிக்கை இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் 2014 பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில இந்த இப்படி வாசகம் இடம்பெற்ற உடனே அதை எதிர்த்து அறிக்கை விட்ட ஒரே தலைவர் ஜெயலலிதா. மற்ற கட்சிகள் இது சீரியஸா எடுத்துக்கல. இவனாவது ஆட்சிக்கு வர்றதாக சட்டத்தை கொண்டு வர்றதாக அசால்ட்டா விட்டாங்க. அந்த பகுதியை கண்டுபிடிச்சு கரெக்டா அப்போதே எதிர்த்த ஒரே, இந்தியாவில் ஒரே அரசியல் தலைவர் ஜெயலலிதா. முதலமைச்சர் நேரம் தந்திருந்தால் அவருடைய முகத்துக்கு நேரம் டேபிள்ல உட்கார்ந்து இதைத்தான் நான் சொல்லணும்னு வச்சிருந்தேன், ஆனா நேரம் தரல. அவர் 2014 தேர்தல் அறிக்கையில சொன்னார்கள், 2019 தேர்தல் அறிக்கையில
உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரப்போவதாக தெரிவித்தீர்கள். ஆனால் அதில் என்ன சொன்னீர்கள், பாகிஸ்தான்ல இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்கு வருவார்களானால் அவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுப்போம், அவர்கள் இந்துக்களாகவோ பார்சிகளாகவோ புத்தர்களாகவோ சீக்கியர்களாகவோ இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை தருவோம் என்று சொன்னீர்கள். கிறிஸ்தவர்களுக்கு தரமாட்டோம், முஸ்லீம்களுக்கும் தரமாட்டோம் என்று ஓபனா சொல்லல. அதுக்காக தான் இருப்பான், முஸ்லீம்களை பத்தி சொல்லவும் இல்ல, கிறிஸ்தவர்களை பத்தி சொல்லவும் இல்ல, மற்ற ஜாதிகளை சொல்றீங்க, மற்ற மதங்களை சொல்றீங்க. கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தரமாட்டோம் என்று சொன்ன நீங்கள் அதை மசோதாவாக வடிவமைத்து பாராளுமன்றத்தில் வைக்கும் போது கிறிஸ்தவர்களுக்கும் தருவோம் என்று சொல்லிவிட்டீர்கள், முஸ்லீம்களை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு மேற்கத்திய நாடுகளை கண்டு நீ பயந்துட்ட, கிறிஸ்தவர்களுக்கு இங்க சிட்டிசன்ஷிப் தரமாட்டோம்னு சொன்னா அமெரிக்கா ஒன்ன விடாது, ஐஎம்எஃப் ஒன்ன விடாது, பிரிட்டன் கவர்மெண்ட் ஒன்ன விடாது, அதனால நீ மேற்கத்திய நாடுகளுக்கு பயந்துட்டு நீ கிறிஸ்தவனை உள்ள சேர்த்துட்ட. ஆனால் உன்னுடைய சதி என்னன்னு எனக்கு தெரியும், நான் என்னுடைய பாசையில சொல்றேன். அவர் சொன்னத அவருடைய அந்த வார்த்தையை கிட்டவா என்னால சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் நீ என்ன பண்ண போற, முதல்ல முஸ்லீம்களை அந்நியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீ கிறிஸ்தவர்கிட்ட வரதான் செய்வ என்று சொல்றாரு. இப்போ நமக்கு என்ன தெரியுமா, கிறிஸ்தவன் மேல கைய வச்சா அமெரிக்கா இந்தியாவை விடமாட்டான் அப்படின்னு பயந்துகிட்டு அமித்ஷா கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிறார், முஸ்லிம்கள் மேல கை வச்சா அரபு நாட்டுக்காரன் விடமாட்டான்ங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. ஏன்னா அரபு நாட்டுக்காரன் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்காக வெட்கம் இல்லாம மோடியை கொடுத்து இழுது கொடுத்து போட்டோ கொடுத்து பத்திரிகையும் கொடுப்பான் அழிச்சுட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்திய முஸ்லீம்கள் தனித்து விடப்பட்டு விட்டார்கள், உங்க பிரச்சனையை நீங்க தான் பார்த்துக்கணும், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அரபு நாட்டுக்காரன் சொல்லாமல் சொல்லியிருக்கான். அதான் அதுக்கு அர்த்தம், நம்மளை அடிச்சா அவன் கேட்க மாட்டான், புரியுதா. அப்ப நாம நமக்குள்ள பிரச்சனைகளை நாம தான் தீர்த்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் நாம தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் பேசிக் கொண்டிருந்தேன், இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வந்து என்ஆர்சியையும் சேர்த்து என்ஆர்சி இதையும் லிங்க் பண்ணி மக்கள் மத்தியில் அது செயல்பாட்டுக்கு வருமானால் முஸ்லிம்கள் வாழலாம், எந்த உரிமையும் கோர முடியாதுன்னு சிதம்பரம் சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார், என்ன அர்த்தமா இருக்கும் இதுக்கு. அவர் சொல்றார், அஸ்ஸாம்ல பார்டர் ஸ்டேட்ல, வெஸ்ட் பெங்கால்ல, அசாம்ல இந்த மாதிரி பார்டர் பகுதிகளில் அதானி அம்பானி போன்ற பெரு முதலாளிகள் அவர்கள் ஆபத்தான கெமிக்கல் ஃபேக்டரிகளை, லாபம் தரக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரிகளை திறப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கும், கடன் கொடுக்கும், கடனை திருப்பி தரப்படி ரத்து பண்ணுவோம், அது வேற கதை, பணம் கொடுக்கும், ஃபேக்டரிகளை ஓபன் பண்ணுவாங்க. இந்த ஆபத்தான கெமிக்கல் ஃபேக்டரியில வேலைக்கு சேரணும்னு சொன்னா எக்கச்சக்கமா சம்பளம் கொடுக்கணும், ஏன்னா அது வந்து ரிஸ்கான ஜாப். இப்ப கப்பல்ல வேலை பார்க்கறவனுக்கு சம்பளம் நிறைய கொடுப்பாங்க, 15 நாள் வேலை, 15 நாள் லீவு, 1 மாசம் வேலை, 1 மாசம் லீவு, 2 மாசம் வேலை, 4 மாசம் லீவு, இந்த மாதிரி சலுகை நிறைய கொடுத்தா தான் வேலைக்கு வருவாங்க. அப்ப இந்த கெமிக்கல் ஃபேக்டரியில, ஆபத்தான கெமிக்கல் ஃபேக்டரியில டெக்னீஷியன் ஃபீல்ட தாண்டி அதுக்கு கீழே முதலாவது மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பெரிய படிப்பாளிகள் இருப்பான், ரெண்டாவது டெக்னீஷியன் இருப்பான், மூணாவது கீழ் நிலையில லேபர் கேட்டகரியில உள்ள மக்கள். லேபர் கேட்டகரியில எவனும் வேலை செய்ய வரமாட்டான். அப்ப அது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இன்சூரன்ஸ் அவனுக்கு அதிகமா காட்டுவாங்க. நீ இந்த விபத்துல உனக்கு ஏதாவது ஆய்வு போச்சுன்னு சொன்னா உனக்கு 50 லட்சம் தருவோம், 1 கோடி தருவோம் அப்படின்னு இன்சூரன்ஸ் அதிகமா காட்டும் போது ரிஸ்க் எடுத்து நம்ம செத்து போனாலும் நம்ம குடும்ப புத்தியெல்லாம் தெருவுக்கு வந்துடாது, நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த வேலைக்கு போவோம், சில பேர் வேலைக்கு வருவோம். அவ்வளவு கொட்டி கொடுத்து இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறதை விட சீப் லேபர், குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு ஆள் எடுப்பதற்கு இந்த அதானி அம்பானி கம்பெனிகள் முயற்சிக்கும். அதானி அம்பானின்னு சொல்றது உதாரணத்துக்கு தான், வேற யாரும் எந்த மாதிரியாகவும் இருக்கலாம்.
அப்படி முயற்சிக்கும் போது குறைஞ்ச சம்பளத்தில் வேலைக்கு யார் கிடைப்பா? அதுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது. அதற்காக அஸ்ஸாம்ல பார்டர் ஸ்டேட்ல வாழக்கூடிய முஸ்லீம்களை உன்னுடைய குடியுரிமையை கேள்விக்குள்ளாக்கி நீ இந்தியாவே கிடையாது, நீ அதை ப்ரூவ் பண்ணி எங்கள்கிட்ட வந்து என்று சொல்லி அவனை சந்தேகத்துக்குரிய குடிமகனாக ஆக்கி, முதலாவது சந்தேகத்துக்குரிய குடிமகன் சொல்லி, அதுக்கப்புறம் நீ சிட்டிசன் இல்லைன்னு சொல்லி அவனுடைய சொத்துக்களை ஜப்தி பண்ணி அவனுடைய வீடுகளை பறித்து விட்டு கடைசியா அவனை ஜெயில அடைக்க மாட்டாங்க. ஜெயில அடைக்கிறதுக்கு கிரிமினல் குற்றம் பண்ணிருந்தா ஜெயில அடைக்க முடியும். இவன் சவுட்டபுள் சிட்டிசன், ஆகையினால் டீடென்ஷன் சென்டர் என்று சொல்வார்கள். டீடென்ஷன் சென்டர்னா தடுப்பு காவல் மையங்கள். ஒரு தகர கொட்டகை போட வேண்டியது, 500 பேர் தங்குற அளவுக்கு தகர கொட்டகை ஏற்பாடு பண்ணி, 500 பேருக்கு வாட்டர் சப்ளை, 500 பேருக்கு கரண்ட் சப்ளை, 500 பேருக்கு பாத்ரூம், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு அதுல 5000 பேர் அடைக்கிறது. காலையில 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில போகலாம், சாயங்காலம் 6 மணிக்கு உள்ள வந்துடணும் என்று கண்டிஷன்களை போட வேண்டியது, அகதிகள் முகாம் மாதிரி. இதுல இந்த டீடென்ஷன் சென்டர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரத்துல ஆபத்தான கெமிக்கல் ஃபேக்டரிகளை ஓபன் பண்ணி இங்க இருந்து சீப் லேபர்களை பஸ்ல எடுத்து கொண்டு போய் அந்த வேலைக்கு வச்சு அவன் காசு சம்பாதிப்பான். ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டு போபால் இஸ்ராயல் வந்துச்சு பாத்தீங்களா, யாபம் இருக்கா அவங்களுக்கு ஒரு 100 வருஷம் பயப்பட்ட வேலை யாபம் இருக்கலாம். போபால் விஷயம் இன்னைக்கு வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்கல. அந்த மாதிரி ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நேர்ந்தால் இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன், இவன் இந்தியனே கிடையாது. இந்தியாவுடைய எந்த லேபர் ஆக்டிவ் அவனுக்கு பொருந்தாது. அப்படி அவன் செத்து போனாலும் சரி, அல்லது டீடென்ஷன் சென்டர்ல அடைத்து வைத்து 500 பேருக்கு வசதிகளை செய்து கொடுத்து 5000 பேரை அடைத்து 50,000 பேருக்கு வசதி பண்ணி கொடுத்து 10 லட்சம் பேரை அடைச்சு இயல்பாகவே இந்த தொற்று நோய்கள் பரவும். சொறி சிறங்கு எல்லாம் தொற்று நோய்கள் பரவும். பாத்ரூம் கிளீன் இருக்காது, சுத்தம் இருக்காது. இயல்பாகவே தொற்று நோய்களை பரவ விட்டு இயல்பாகவே அந்த மக்கள் மரணம் அடையட்டும் என்று விட்டு விடுவார்கள் என்று அந்த பத்திரிகையாளர் சொன்னார். நான் இதை இதற்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கேன். எங்கே கேள்வி? பாலஸ்தீனத்தில் இதே மாதிரிதான் நடந்தது. பாலஸ்தீனத்தில் இதே மாதிரிதான் காசா பார்டர் பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் டவுன்ஃபுல் சிட்டிசன் என்றாக்கி இஸ்ரேலுடைய பார்டர்ல வாழக்கூடிய மக்களை எல்லாம் அடிச்சு விரட்டி டீட்டன் சென்டர்ல வச்சு அவர்களுக்கு நாம இந்தியாவிற்கு மருந்து மாத்திரைகளை கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். நான் சொல்றது 2001-2005 இந்த காலகட்டங்கள்ல மருந்து மாத்திரைகள் இந்தியாவிலிருந்து நாம அனுப்பினோம். அவையெல்லாம் இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு தெரியுமா? கப்பல்கள் அனுப்பின மருந்துகளை எல்லாம் இஸ்ரேல் பார்டருக்குள்ள அனுமதிக்காமல் இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிதான் இருப்போம். அதுல போதை மருந்து மாஃபியாக்களுடைய கை இருக்குது, போதை மருந்த சப்ளை பண்ண போறாங்க, எல்லா மருந்தையும் நாங்கள் செக் பண்ணி தான் உள்ள எடுப்போம் சொல்லி பார்டர்ல 4 மாசம் 5 மாசம் கப்பல்ல அப்படியே கடல்ல நிக்க வச்சுட்டு அந்த மருந்துகள் எல்லாம் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ள விட்டான். புரியுது சொல்றது உங்களுக்கு? அந்த மருந்துகள் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமா உள்ள விட்டான். ஒரு மருந்து நம்மளால கொடுக்க முடியல. இங்க நாம ஜும்மாவில் வசூல் பண்ணி கொடுத்த பணம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மெட்ராஸ்ல ஜும்மால வசூல் பண்ணி கொடுத்த பணம் மருந்து மாத்திரைகளாக நம்முடைய சோதரர்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி இயல்பாக நோய்கள் பரவ விட்டு இயல்பாகவே மரணம் அடையும்படி அவர்களை விட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டில் வருவதன் மூலமாக. இதை நாம மட்டும் எதிர்க்கல. இப்ப நமக்கு அதுதான் ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, அதை நாம மட்டும் எதிர்க்கல. முஸ்லீம் அல்லாஹ்வும் இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட்கள் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மத சுதந்திரத்துக்கான அமைப்பு உண்டு. அது இந்த சட்டம் அமலுக்கு வருமானால் இந்தியா ஒரு மத சார்பு நாடாக ஆகிவிட்டது. எனவே இந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்காக மோடியையும் அமித்ஷாவையும் அமெரிக்காவுக்குள்ளே அனுமதிக்கவே கூடாது இனிமேல் என்று அமெரிக்க அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்ய போகிறது. டெக்கான் கிரானிக்கல் 12ஆம் தேதி பத்திரிகை என்ன சொல்றதுன்னா, அமித்ஷாவுக்கு நுழையக்கூடாது தடை விதித்து விட்டதாகவே சொல்கிறது. அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல, ஒரு செய்தியா போட்டிருக்காங்க. அதுக்கு சில பேர் சொல்றாங்க இன்னும் சட்டம் அமலுக்கே வரல, அதை எப்படி தடை விதிக்க முடியும்லாம் கேள்வி இருக்கு. ஆனா தடை விதித்து விட்டதா டெக்கான் கிரானிக்கல் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெளிநாடுகள் எதிர்க்கின்றன, அரபு நாடுகள் மௌனம் காட்டுகின்றன.
இங்க இருக்கக்கூடிய நான் முஸ்லிம்ஸ் முஸ்லிம்ஸ் அல்லாதவர்கள் எதிர்க்கிறார்கள். முஸ்லிம்கள் இப்போது எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் இதுல உள்ள ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து என்னன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கடைசியா எங்க போவான்? நீதிமன்றத்துக்கு போவார்கள். இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எங்க போவாங்க? நீதிமன்றத்துக்கு போவார்கள். இது மோடிக்கு அமித்ஷாவுக்கு தெரியாதா? நம்ம எல்லாம் நீதிமன்றத்துக்கு போவோம், ஸ்டே வாங்கணும்னு தெரியாதா அவனுக்கு? தெரியும். அதனால அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தையே வளைத்து தங்கள் பாக்கெட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். எட்டு நீதிபதிகள் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ரிட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பல சீனியர்கள் இருக்கவே மூத்த வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக ஆவதற்கு தகுதி உள்ள அனுபவம் உள்ள சீனியர்கள் பலர் இருக்கவே, பல ஜூனியர்கள் தகுதி அற்றவர்கள் கொலீஜியத்துக்குள் திணிக்கப்படுகிறார்கள். கொலீஜியம் என்ன புரியுதா? நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அமைப்புக்குள் இவர்கள் திணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரிப்பர்டிஷன் போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் இப்போ கொலீஜியத்தால பரிந்துரைக்கப்படக்கூடிய அல்லது கொலீஜியத்தினுடைய டேபிள் இருக்கக்கூடிய எல்லா வருங்கால நீதிபதிகள் வச்சுக்குவோம், அவங்களுக்கு எல்லாம் இது கொடுத்துருக்கு, சம்மன் அனுப்பியிருக்கு. நீ என்ன தகுதியில் இங்க வந்தன்? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, தகுதியற்ற பலர் ஏற்கனவே நீதிபதிகளை ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பாபரி மசீதி வழக்குல தீர்ப்பு சொன்னவன அந்த அஞ்சு பேருடைய பேரும் கிடையாது. மேல 116 பக்கம் அனெக்ஸ், இணைக்கப்பட்ட பகுதி பின்னிணைப்பு. அந்த பின்னிணைப்பை எழுதுனா எந்த ஜட்ஜும் சொல்லி பேர் கிடையாது. இந்தியாவுடைய வரலாற்றுல நீதிபதியுடைய பேர் இல்லாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது இதான் முதல் தடவை. இதை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போச்சு, அல்லது கேள்வி கேட்டால் கால் கொடுத்து கேட்க மாட்டான். இந்த சூழ்நிலையில் தான் நாம எப்படி எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பொதுவா இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியது, அதுக்கு பத்தி மக்கள் பரபரப்பா பேசுவோம் பாருங்க, அதுக்கடுத்து இன்னொன்னு கொண்டு வந்துருவான். இப்ப எல்லாரும் நம்ம காஷ்மீரை மறந்து சமத்தீங்களா? ஆகஸ்ட்ல என்ன நிலைமையோ காஷ்மீர்ல அதே நிலைமைதான். இப்போ ஃபருக் அப்துல்லா இன்னும் ஹவுஸ் அரெஸ்ட் தான், வீட்டுக்காவல தான் இருக்காரு. மஹபூபா முஃப்தி அவருக்கு ஃபேமிலி வீட்டுக்காவல தான் இருக்கு. சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகவே இல்லை, மாறவே இல்லை, நம்ம மறந்துட்டோம். அதுக்கு சிச்சரி அமெண்ட்மெண்ட் பில்லு, அதுக்கு முன்னாடி பாபரி வச்சு இதை பத்தி பேசுறோம். ரெண்டு மாசத்துல மதமாற்ற தடை சட்டம் வரப்போகுது. ஒருவன் எந்த மதத்துல பிறந்தாலும் அதுலதான் அவன் இருக்கணும். அப்ப நம்ம இதை மறந்துட்டு அதை பேச போறோம். அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்திக்கொண்டே இருப்பது. இதுல இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நாம ஒருங்கிணைந்து சட்டத்தை தடுக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா ரெண்டு தடவை நாம அதிமுக அரசை அப்ரோச் பண்றோம். நீ ஆதரிக்காத முத்தலாக்கு ஆதரிக்காதன்னு சொல்றோம். சரி சரின்னு சொல்றாங்க, எதிர்த்து பேசுறாங்க, வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. இப்போ நேரமே தரமாட்டேங்கிறாங்க. இப்ப நேரமே தரல, சிட்டிசனுக்கு அமெண்ட்மெண்ட் இல்ல, எங்க பாக்க இந்த சர்டிபிகேட்ல வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப நாம ஒருங்கிணைந்து இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு உட்காந்து பேசணும். இப்ப அதான் நிலைமை. முதலாவது முத்தலாக் தடை சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. உத்தரப்பிரதேசத்துல இதுவரைக்கும் 10-12 பேரை அரெஸ்ட் பண்ணதாக தகவல்கள் இருக்கு. நீங்க முத்தலாக் விடணும்னு அவசியமே இல்லை, விட்டதாக சொல்லிட்டா போதும், உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நீங்க ப்ரூவ் பண்ணணும், நான் விடலேந்து. அதான் விஷயம். இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, ஒரு பொய்யை சொல்ல வேண்டியது, பொய்யை சொல்லிட்டு அது பொய் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணக்கூடிய வேலையை உங்க கையில வச்சு கட்டிடுவான். நீ இந்தியன் வந்து 2 தர குடிமக, நீ சிட்டிசனே இல்லன்னு ஒரு பொய்யை சொல்லுவான். நீங்க உட்காந்து நான் சிட்டிசன் சொல்லிட்டே இருப்பீங்க. இதுதான் அவனுடைய பெரிய வெற்றி. இந்த சூழ்நிலையில் எப்படி எதிர்கொள்ளலாம்? அதற்கு தான் உலமாக்களும் முத்தவல்லிகளும் இவர்களும் தான் சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர்கள். மற்ற அரசியல் கட்சிகளை சமுதாயம் நம்பவில்லை. அதான் உண்மை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுல ஏதாவது அரசியல் லாபம் அடைவானோ
நாளைக்கு ஓட்டு கேட்டு வருவாங்க. நமக்கு அரசியல் கனவுகள் கிடையாது. எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், கொடியை பிடிக்கணும், மந்திரி ஆகணும், டாடா கட்டிட்டு ஓட்டு கேட்டு போகணும், அந்த ஆசை நமக்கு கிடையாது, அந்த கனவுகள் நமக்கு கிடையாது. நாம அல்லாவுக்காக உழைக்கிறதுக்கு அல்லாவால தேர்ந்தெடுக்கப்பட்டோம், அவ்வளவுதான். இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். அல்லாவுக்காக உழைப்பதற்கு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் யாரு? நம்ம இன்ஷா அல்லாஹ். அல்லாவுக்காக உழைக்கலாமா? சின்னதா முயற்சி பண்ணாலும் சரிதான், எதிரியுடைய கோட்டையில் அது பெரிய பெரிய அறிவுகளை ஏற்படுது. நான் அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னேன். இந்த கட்டாய திருமண பதிவு சட்டம் வந்துச்சு பாத்தீங்களா? திருமணம் பண்ணா கட்டாயமா அதை பதிவு பண்ணிட்டு ஆகணும். அப்ப நம்ம சொன்னோம், யாரும் பதிவு பண்ணாதீங்க, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. 24 கோடி பேரையும் அடைக்கிறதுக்கு ஜெயில் எங்க இருக்கு இந்தியால? ஒண்ணும் கிடையாது. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் பதிவு பண்ணாதீங்கன்னு சொன்னோம். இல்ல ஜெயராஜ், எங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாரும் சொல்லி பதிவு பண்ணிட்டாங்க, போட்டு போயிட்டோம். நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் நாம இந்த பிரச்சனையை, இந்த முத்தலாக்கு விஷயம், ஃபேமிலி விஷயம், இதையெல்லாம் நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க, அரசாங்கத்துக்கு டேட்டாஸ் கிடைக்கக்கூடாது. அதுலதான் நம்முடைய முதல் வெற்றி இருக்கு. முஸ்லீம்கிட்ட எத்தனை திருமணம் நடந்திருக்குன்னு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சாத்தான் எத்தனை தலாக் நடந்திருக்குன்னு அவன் தெரிய முற்படுவான். கவர்மெண்ட் இவ்வளவு பெரிய இந்தியன் கவர்மெண்ட ஏமாத்தி ஒரு சமுதாயம் இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கு. அது எந்த சமுதாயம்? கிறிஸ்தவ சமுதாயம். கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இந்தியால கவர்மெண்ட் கிட்ட டேட்டா கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன், என்னால சொல்ல முடியும். எத்தனை கிறிஸ்தவர்கள் எத்தனை சதவீதம் இந்தியால கவர்மெண்ட் கிட்ட டேட்டா கிடையாது. குப்புசாமி பேர் இருக்கும், அப்படியே குப்புசாமி பேரை மாத்தாம கிறிஸ்தவ நான் மாறிடுவான், சர்ச்சைக்கு வந்துட்டு இருப்பான், இடஒதுக்கீடு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான், கவர்மெண்ட்டுக்கே தெரியாது கிறிஸ்தவ நான் மாறணும். இவ்வளவு பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட மிகப்பெரிய அரசாங்கத்தை ஒரு சமுதாயம் ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்குது. சட்டத்தை பிடிக்கும் சிக்காமல் அதை நான் பாராட்டுறேன். சொல்லப்போம், நம்மளால ஏன் முடியாது? முதலாவது, நம்முடைய வழக்குகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகவே கூடாது. நீதிமன்றத்துக்கு கொண்டு போகவே கூடாது. ராஜீவ் தவான், நான் சொல்றது 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜீவ் தவான் சொல்லிட்டார், முஸ்லிம்ஸ் will not get justice in our judiciary system. முஸ்லிம்கள் நம்முடைய நாட்டின் நீதிமன்ற அமைப்பு நீதிகளை பெற முடியாது. ராஜீவ் தவான் சொன்ன வார்த்தை, நான் சொல்லல. மூத்த வழக்கறிஞர், முன்னாள் சட்ட அமைச்சருடைய மகன், அவர் சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட்டுடைய மூத்த வழக்கறிஞர், பாபரி மசூதி கதை நமக்காக வாதாடினவர், அவர் சொல்றார், முஸ்லிம்ஸ் will not get justice in our judiciary system. நீதிமன்றத்தில் நீதிகளை பெற முடியாது முஸ்லீம்களால். அது மட்டுமல்ல, அதுக்கடுத்து அவர் சொல்றாரு, will be brutalized. முஸ்லீம்கள் நீதிமன்றத்துக்கு வந்தால் நீதியின் பெயரால் தண்டிக்கவும் வருவார்கள். இதான் தீர்ப்பு எடுத்துட்டு போடான்னு சொல்லுவான். இடிச்சது தப்பு, பாபர் மசூதி கீழே கோயில் கிடையாது, ஆனா நிலம் உனக்கு இல்லைன்னு சொல்லுவான். அதான நடந்தது. அப்ப நீதிமன்றத்துக்கு போறதை விடவும் பைத்தியக்காரத்தனம் இந்தியாவில் எதுவும் கிடையாது. கிரிமினல் வழக்குகளில் நீங்க நீதிமன்றத்துக்கு போயிடும், அவன வழியே கிடையாது. ஏன்னா ரத்தம் உள்ள உடம்புல ஓடணும், அது வெளியில வந்து அதுக்கு ஒரு கேஸ் இருக்கு இல்லையா? அது ஆக்சிடென்டா அல்லது வந்து ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துனானா? உடம்புக்கு உள்ள வழின்றது வெளியில வந்தா ஒரு சின்ன கேஸ் இருக்கும், தற்கொலை முயற்சியா ஏதோ ஒண்ணு நடக்கும், ஆக்சிடென்டா இருந்தா விட்டுருவாங்க இல்லையா? ஆக்சிடென்ட் இன்னொரு சம்பந்தப்பட்டிருந்தா அவன் மேல கேஸ் இருக்கும். ஆனால் சிவில் வழக்கு அப்படி இல்லை. நாமளாக பொறியில் போய் மாட்டினால்தான் நாம மாட்டுவோம். சிவில் வழக்குகளை நமக்குள்ளே தீர்த்துக் கொள்வதற்கான வழிகளை நாம கண்டுபிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த கூட்டத்துடைய முக்கியமான நோக்கம். நீங்க ஏதோ நிக்கா கவுன்சிலிங் சம்பந்தமா மட்டும் நம்ம பேசணும்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னால பெரிய விஷயமே இருக்கு. நீ முஸ்லீம்களாகிய நாம் இந்தியாவில் வாழக்கூடிய 25 கோடி முஸ்லீம்களும் நம்முடைய சிவில் வழக்குகளில் ஒன்று கூட நீதிமன்றத்துக்கு போகவில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஒரு கற்பனை, ஒரு 5 வருஷத்துல ஒரு முஸ்லீமும் சிவில் வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு போகவே இல்லைன்னு சொன்னா நம்மளை பத்திய டேட்டா கவர்மெண்ட்டுக்கு கிடையவே கிடையாது. நமக்குள் நாம் ஒரு கவர்மெண்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை கொஞ்சம் முரட்டுத்தனமா கூட இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. நமக்குள் நாம் ஒரு அரசு, நமக்குள் நாம் ஒரு சிவில் எக்ரிமெண்ட். கவர்மெண்ட்டுக்கு நீ போகக்கூடாது, வழக்குக்கு அங்க போகக்கூடாது, ஜமாத்துக்கு வா, பேசிக்கொள்ள எவன்து கட்டுப்படுறான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஜமாத்து முத்தவலிகளுக்கு இமாம்களை விட ஒரு பெரிய
சொம அது அதிகமா இருக்கு. எல்லாரும் உங்களை தான் குறை சொல்லுவாங்க, என்ன தலைவர் அவரு, அவனுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாரு, வேண்ட வேண்டியவனுக்கு ஒரு நீதி வேண்டாம். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் அல்லாவுடைய மார்க்கத்தை நம்ம பாதுகாத்தாங்க. நம்முடைய சுய கௌரவமா அல்லாவுடைய மார்க்கமானு கேட்டா, சுய கௌரவத்தை தூக்கி போட்டுட்டு அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நம்ம உழைச்சோம்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல இல்ல ஆசிரத்துல தரக்கூடிய கூலி, நன்மைகள் தேவைப்படுகிற அந்த உலகத்துல நமக்கு தரக்கூடிய கூலி மிகப்பெரியதா இருக்கும். நம்ம வாழ்றதே ஆசிரத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோம், உலகத்துக்காக வாழ்றோம் இல்ல, எதுக்காக வாழ்றோம், ஆசிரத்துல அல்லாஹ் ஏதாவது நன்மை போட்டு இருந்தா சொல்றதுக்கு போயிட மாட்டோமாங்கிறது தாண்டி தான் ஏதாவது கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கி நன்மைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி நன்மைகள் தேவைப்படுகிற உலகத்தில் நம்முடைய சுய கௌரவத்தை இங்கே இழந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கௌரவத்தை நாம் காப்பாற்றினால், அல்லாஹ் என்ன சொல்லுவான், என் அடியானே உன் கௌரவத்தை விழுந்து என் கௌரவத்தை நீ காப்பாத்தினியா, வாப்பான்னு கூப்பிட்டு நம்மளை அரவணைத்துக் கொள்ளும். ஹதீஸ்ல வருது, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மறுமை நாளில் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவார்களாம். யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஊர்லன் மனிதர்கள் எல்லோரும் மறுமை நாளில் ஆடையின்றி நிர்மாணமாக கத்தனா செய்யப்படாமல் செருப்புகள் ஏதும் இல்லாமல் பிறந்த மேனியாக, ஆனால் பெரிய மனிதனாக பிறந்த நிலையில், அதாவது பச்சையாச்சுன்னா அம்மனமாக எழுப்பப்படுவோம். முதன் முதலாக அவ்வளவு பெரிய மிகப்பெரிய மனித கூட்டத்தில் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் நபிக்கு. எதற்காக இப்ராஹிம் நபிக்கு முதல் முதலில் ஆடை அணிவிக்கப்படுகிறது? விரிவுரைகளில் ஓரக்குறிப்புகளில் சொல்கிறார்கள், இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் வீசும் போது நம்மளுக்கு சொன்னானாம், இவன் அப்படியே தூக்கி நெருக்கிற போட்டா ஹீரோ ஆயிடுவாரு, மக்களுடைய எண்ணத்தை பெற்ற ஹீரோ ஆயிடுவாரு, அவரை ஹீரோ ஆக விடக்கூடாது. அதனால ஆடைகளை களைந்து அம்மனமாக்கி அவமானப்படுத்தி நெருப்பில் போட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்ராஹிம் நபி அவர்கள் வளர்ந்த பூமியில வாழ்ந்த ஊர்ல ரொம்ப பெரிய செல்வ குடும்பம், இந்த குடும்பத்தின் தலைமகன், பாப்பா வந்து தலைமை பூசாரி, அவ்வளவு பெரிய உயர்ந்த குடும்பத்தை பிறந்த ஒரு முக்கியமான வீரத்தினுடைய மகன் ஒருவியைக்கு அவரை ஆடைகளை களைந்து விட்டா எப்படி இருக்கும்? அல்லாவுக்காக அவர்கள் அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டதால் ஆகிரத்தில் அல்லாஹ் இவனாவது ஒரு 1000 பேருக்கு முன்னால் ஆடைகளை களைந்திருப்பான். அல்லாஹ் பல கோடி கோடிக்கணக்கான மக்கள் முன்னால் ஆடை முதன்முதலாக அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துவார். அல்லாவுக்காக நம்ம சின்ன அவமானத்தை தாங்கி கொண்டாலும் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு பெரிய வெகுமதிகளையும் சன்மானங்களையும் தர வேண்டிய நேரத்தில் தருவான். நாம அந்த வெகுமதிகளை பெறுவதற்கு இந்த உலகத்துல சின்னதா ஒரு தியாகம் செஞ்சுதான். யார் குறை சொல்ல போறான், நம்ம வல்லக்காரன் தானே சொல்ல போறான், உன் சொந்தக்காரன் தானே சொல்ல போறான், சொல்லிட்டு போறான். அதுக்காக நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இழிவடைய விட்டு விடலாமா? நீங்க இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள பயந்தால் நம்முடைய அண்ணன் தம்பி மச்சா மாமன் சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து தெருக்காரன் அள்ளி வீசக்கூடிய சின்ன அபாண்டத்தை நீங்கள் தாங்கிக் கொள்வதற்கு பயந்து ஒதுங்கினால் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை தருவதற்கு பாசிச கும்பல் தயாராக காத்துக் கொண்டே இருக்கிறது. அடுக்கடுக்கா சட்டங்களை கொண்டு வந்துட்டே இருப்பான், எந்த சட்டத்தின் யாரை குடிச்சு உள்ள போடுவான் தெரியாது. ஆகையினால நாம சிவில் வழக்குகளை நமக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு நாம உறுதியான முடிவு போறோம். வரலாமா அந்த மாதிரி முடியாது இருக்கு? இது வந்து நம்முடைய சரியத்தை பாதுகாப்பது. இப்போ சாயிரா பானு, இஸ்ரத் ஜஹான், இன்னொரு மூதேவி, யாரோ இந்த மூணு மூதேவி வந்து உச்ச நீதிமன்ற கோர்ட்டுக்கு போனதுனால இந்த மூணு பொம்பளைக்குடைய மூணு வழக்கை வச்சு நாட்டையே அல்லோல கலவப்படுத்தினானா இல்லையா? யோசனை பாருங்க, மூணே மூணு கேஸ் தான், அகேன்ஸ்ட் முத்தலாக், அகேன்ஸ்ட் ட்ரிபிள் தலாக், முத்தலாக்கு எதிராக போடப்பட்டது இந்தியாவிலே மூணு வழக்கு தான். இந்த மூணு வழக்கை வைத்து நாட்டையே ரணகலப்படுத்தி விட்டாங்க, பண்ணானா இல்லையா? அந்த மகல்லாவுல அந்த ஊர்ல அந்த பிள்ளைய கூட்டு இங்க வாங்க, அவனுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு சொல்லுன்னு கேட்டிருந்தா நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, தடுத்திருக்கலாம். அதை தாண்டி போச்சுன்னா நம்ம வேற விதமா ஆட்சி நடக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த முயற்சியே அங்கே நடக்கவில்லை, அதான் உண்மை. நாம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும், முஸ்லிம்களை பாதுகாக்கணும் என்கிற எண்ணத்தோடு இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நமக்கு உதவி செய்யும்.
நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொல்றானா, என்னை நோக்கி என்னுடைய அடியான் நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருகிறேன். அல்லாவுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறது ரெண்டு இஷ்டப்படுத்துவீங்க. அல்லாவுடைய உதவி தானா நடச்சிட்டே இருக்கும், தானா வழி திறந்து கொண்டே இருக்கும். கடந்த முறை ஆட்சியில் இருக்கும் போது முத்தலாக் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மோடி அரசு முயற்சித்தது. முயற்சிதான் இல்லையா நமக்கு தெரியும். இந்தியா முழுக்க கூட்டம் போட்டோம், அப்போதும் 2/3 மெஜாரிட்டி இருந்துச்சு. அப்ப நாம சின்ன சின்ன முயற்சிகளை செஞ்சோம், அது பெரிய பலனை தந்தது. இப்போ அவன் அவனுடைய திருக்கல் ஐயாமும் அவன் காலம் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கும் போது தாலி வாலியா உள்ள போட்டு தண்ணி வந்து நிறைஞ்சுதான் வெளியில வரும். ஒருக்கு நிறைஞ்சு வந்து ஒரு காலியா போனா தான் அடுத்த தடவை தண்ணியை நிறைக்க முடியும். அந்த மாதிரி நம்ம தாலி வாலியாக இருக்க வேண்டிய நேரம், கீழே இறங்கிட்டு இருக்கோம், அடுத்த முறை மேல ஏறும்போது தண்ணியோட என்ன செய்யணும், மேல வரணும். அதுக்கு நாம சும்மா இருந்தா போதாது. நம்மளால அல்லாஹ் தந்துக்கூடிய 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு பொது வாழ்க்கை போதுக்கலாம். அல்லாஹ் தந்திருக்கிற காசு பணம், அல்லாஹ் தந்திருக்கிற அறிவு ஞானம் சிந்தனை உடல் உழைப்பு எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கொஞ்சம் தர வேண்டும் என்று நாம் முயற்சிக்கோம் என்று சொன்னால் அதுல மிகப்பெரிய பலாபலன் கிடைக்கும். ஆகையினால நாம இது எங்கிருந்து தொடங்கணும் கேட்டா, 1000 மைல் பயணத்துக்கு 1000 மைல் பயணம் பண்ணாலும் முதல் ஸ்டெப் வீட்டை விட்டு வெளியில வரணும். பெட்டி எடுத்துட்டு இல்லாம எடுத்துக்கிட்டு போகணும்னா எப்படி போறது? வீட்டை விட்டு வெளியில வந்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, பஸ் ரயில் எல்லாம் உள்ள ஏறி வந்து போவீங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா போக முடியாது. அந்த மாதிரி முதல் ஸ்டெப் எடுத்து வைப்போம். அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னு நடக்கட்டும். நீ வெற்றி பெற்றாயா தோல்வி அடைந்தாயா அல்லாஹ் நம்மகிட்ட கேட்க போறதில்ல. நீ முயற்சித்தாயா இல்லையாங்கிறத கேள்வி. முயற்சி எடுத்து விட்டு யாரெல்லாம் எங்களுக்கு வெற்றியை கொடுத்து கேட்டா வெற்றியை தருவோம். வீட்டுக்குள்ளே உட்காந்து கேட்டா எப்படி தர முடியும்? ஆகையினால உங்களுடைய முதல் முயற்சி எடுத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். முதன் முதலாக நாம செய்ய வேண்டியது நம்முடைய சிவில் வழக்குகள், குடியுரிமை வழக்குகள் பள்ளிவாசல்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து. பள்ளிவாசல் முதலீடு 2 பேர் இமாம் 3 பேருமா உட்கார்ந்து உங்களை கூப்பிட்டு, வா உனக்கு என்ன பிரச்சனை, கணவன் மனைவி தகராறு என்ன, என்னப்பா சம்மந்தக்காரங்க இருக்குது, என்ன பிரச்சனை, வா உன் எழுதி கொடு அப்படின்னு உட்கார வச்சு பேசி மனம் விட்டு பேசி ஒருவர் அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னா சேராத மனம் என்ன செஞ்சிடும், சேர்ந்து சேராத மனமும் சேருமா இல்லையா? நாம தானே எடுத்து சொல்ல முடியும். முகம் தெரியாத ஜட்ஜு. இப்போ ஃபேமிலி கோர்ட்ல என்ன நடக்கு தெரியுமா உங்களுக்கு? குடும்ப நல நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னா, போன உடனே ஜட்ஜி அந்த வாதி பிரதிவாதி ரெண்டு பேர்ல எவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கான், வாட்ச் என்ன வாட்ச் கேட்டிருக்கான், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சுவான். இதுல யாரு யாரு வெயிட்டான ஆளுங்க, அவனை டாக்டர் வழியா கூப்பிடுவான், நீ அப்புறமா சேம்பருக்கு வா 4 மணிக்குன்னு சொல்லுவான். மாப்பிள்ள சேம்பருக்கு போவாரு, என்ன தம்பி பிரச்சனை, ஒரே அடிமையா கொடுமை கொடுத்தான், எல்லாம் 3 மாசத்துல முடிச்சிடலாம், உனக்கு நான் 7 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்துறேன் நெக்ஸ்ட் ஐடு, அதுல எனக்கு 3 கொடுத்துருக்கணும். நீதிபதிகளை இறந்தாங்கிறாங்க, 7 லட்சம் ரூபா நெக்ஸ்ட் ஐடு வாங்கி கொடுத்துருவேன், எனக்கு 3 கொடுத்துரு, 3 மாசத்துல வழக்கம் முடிச்சிடுறேன், என்ன சொல்ற? சரி சம்ம நடக்கும் போதெல்லாம் சும்மா சும்மா வந்து நின்னுக்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுதான் நடக்கும். முகம் தெரியாத நீதிபதிகள்கிட்ட போய் அவனுக்கு இந்த பெண்ணுடைய தன்மை குணங்கள் என்ன, ஆணுடைய குணங்கள் என்ன, என்ன மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவங்க, எதையும் தெரியாத ஒரு நீதி நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது எப்படி நியாயமா இருக்கும்? அல்லாஹ் என்ன சொல்றான், பெண் தரப்பில் இருந்து பெண் குடும்பத்தில் இருந்து ஒருவரும் ஆண் குடும்பத்தில் இருந்து ஒருவரும் தரப்பில் இருந்து சொல்லல, இந்த குடும்பத்தில இருந்து ஒரு ஆள் அந்த குடும்பத்தில இருந்து ஒரு ஆள். ஏன் குடும்பத்தில இருந்து வரணும்? குடும்பத்திலிருந்து வந்தவனுக்கு தான் மாப்பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணவே முடியுது. சின்ன வயசுல என்ன ஆட்டம் ஆன, உனக்கு இந்த பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம்டா, ஒழுங்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறா, மானத்தை வாங்காதடான்னு உரிமையோட அவன் பண்ணின சேட்டையெல்லாம் தெரிஞ்சவன் அட்வைஸ் பண்ண முடியும். அதனாலதான் அதுலேயும் சொல்றான் குடும்பத்துல விடாதுன்னு சொல்றான். பெண்ணுக்கு யாராவது அட்வைஸ் பண்ண முடியும்? அந்த குடும்பத்துல உள்ள ஒரு ஆள். ஏய் நீ வயசுல இருந்து வீட்டுல இருக்கும் என்னென்ன அட்டகாசம் பண்ணலாம் தெரியாது அவங்களுக்கு, செல்போன் நோண்டிக்கிட்டே இருந்தா ஒருத்தன காசு செலுத்திட்டு இருந்தா உனக்கு இந்த மாப்பிள்ளை கிடைச்சதே பெரிய விஷயம், ஒத்து போடி உரிமையோட யாராவது சொல்ல முடியும்? குடும்பத்தாளத்தான் சொல்ல முடியும். ஜட்ஜுக்காரா தெரியுமா? தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்ன செய்யும், உலகத்துல நிலைச்சு நிற்கும், அது வெற்றி பெறக்கூடிய ஒரு பாதம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், கடைசியா வீட்டு ராஜசேகர்னு ஒரு பத்திரிகையாளர், வீட்டு யாருன்னு சொல்லுவாங்க, அவரை பெங்களூர் இறந்து போயிட்டார், தலித் வாய்ஸ் பத்திரிகை நடத்தினார். அவரு
ஒரு ஒரு தீசிஸ் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. அந்த தீசிஸ்ல என்ன சொல்றாருன்னா, முதலாவது இந்திய நாட்டில் தலாக்குன்னு ஒன்னே டிவோர்ஸ் ஒன்னே கிடையாது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் சேர்ந்துதான் வாழணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்து மேரேஜ் ஆக்டுக்கு அப்புறம் இந்து டைவோர்ஸ் ஆக்ட் ஒண்ணு கொண்டு வந்தீங்க. முதலாவது ரெண்டு பேரும் ஒன்னா போட்டோ எடுத்து கோயில போய் தாலியை மாத்திக்கிட்டாலே அது கல்யாணம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சட்டம் கொண்டு வந்தீங்க. இந்த ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற சட்டத்தை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க, முஸ்லீம்களின் சட்டத்துல இருந்தா நீங்க எழுந்தீங்க. அதுக்கடுத்து சேர்ந்து வாழ முடியும், சேர்ந்து வாழ முடியாதவங்க பரவாயில்ல, சேர்ந்துதான் வாழணும்னு சொன்னீங்க. ஆனா வந்து எது ஆயிரங்காலத்து பயிறு கல்யாணம் கல்யாணம் புனாதான் புரிசன் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்து டைவோர்ஸ் ஆக்ட் ஒண்ணு கொண்டு வந்தீங்க. அதை எங்க இருந்து எடுத்தீங்க, இஸ்லாமிய சட்டத்துல இருந்து எடுத்தீங்க. உலகத்திலேயே டைவோர்ஸ் சட்டம் சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான், அங்கிருந்து தான் நீங்க டைவோர்ஸ் ஆக்டை எடுத்தீங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னீங்க, டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சமாதானத்துக்கான முயற்சி நடைபெற்றிருக்க வேண்டும் இந்து டைவர்ஸ் ஆக்டில் திருத்தம் கொண்டு வந்தீங்க. அதை எங்க இருந்து எடுத்தீங்க, அதையும் சரியத்துல இருந்தா நீங்க எடுத்தீங்க. இவ்வளவையும் நீங்க சரியத்துல இருந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன சரியத்து வேண்டாங்கிறீங்க, அவங்க வெக்கமா இல்லையான்னு கேட்கறாரு. இவ்வளவையும் சரியத்துல இருந்து எடுப்பீங்க ஆனா சரியத்து வேண்டாம்னு சொல்லுவீங்க. சரியத்திலிருந்துதான் இதை எடுத்தோம்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன வெட்டம், கோபம் சொல்லிட்டு போ அப்படி சொல்றாரு வீட்டு ராஜசேகர். 1400 வருஷத்துக்கு முன்னால மனிதன் கற்பனையே பண்ணாத காலத்துல இந்த சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த சட்டத்தை நம்ம இழக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம், அந்த சட்டத்தை நம்ம இழக்க முடியுமா? எவனோ ஒரு பைத்தியக்காரன், எவனோ ஒரு லோஃபர், கொலகாரப்பையா, எக்ஸ்பர்ட் இன் மர்டர், கொலை செய்வதில் எக்ஸ்பர்ட் ரெண்டு பேரும், ரெண்டு கொலகாரம் சட்டத்தை நம்ம இழக்க முடியுமா அல்லாவுடைய சட்டத்தை? நாம உயிரோடு இருப்பது நடக்க விடலாமா? முதலாவது சொல்லுங்க, நடக்க விடலாமா? என்ன ஒண்ணுங்க, உடம்பு அதை உடம்பு முடியாது, விட்டா நம்ம முஸ்லீம் கிடையாது. நாம உயிரோடு இருக்கும் போது நம்ம சரியத்துக்கு ரெண்டு எக்ஸ்பர்ட் இன் மர்டர், ரெண்டு கொலைகாரர்கள் சேர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிக்கு சரியத்தை பலியாக்க நம்ம உடவே முடியாது. என்ன வழக்கு வேணாலும் சந்திப்போம், எதை வேணாலும் பார்ப்போம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சரியத்து கேள்வி பிள்ளாச்சுன்னா அல்லாத நாம குற்றவாளிகள், நம்ம தலைமுறை பதில் சொல்லிட்டு போகும். நாம இருக்கும்போது இந்த நாட்டில் சரியத்தை இழந்தோம்னு, ஒரு சின்ன பகுதியை கூட இழந்தோம்னு ஒரு வரலாறு வரவே கூடாது. அதற்கான முதல் முயற்சி தான் சிவில் வழக்குகளை நமக்குள்ள பேசி தீர்த்து விடுவோம். நம்முடைய டேட்டாஸ், நம்முடைய தகவல்கள் அரசாங்கத்துக்கோ நீதிமன்றத்துக்கோ போக விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நமக்குள் நாம் போட்டுக் கொள்ளக்கூடிய அரண். இன்ஷா அல்லாஹ் அதை செயல்படுத்தும் போது என்னென்ன அதுல அனுபவங்கள் வருகிறது அதை வந்து நாம் அப்டேட் பண்ணிட்டு என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் சரியத்தை காப்பாற்றிக் கொண்டு வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம். மீதி உள்ள தகவல் நம்முடைய அசரத் தந்தையவர்கள் உங்களுக்கு பின்னால் சொல்வார்கள். வாழ்வதாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். குடியுரிமை சட்டத்தை அதான் முதல்ல சொன்னேன், குடியுரிமை சட்டத்தினால முஸ்லீம்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் சிதம்பரம் ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்கள் இங்கே வாழ்வீர்கள் அவ்வளவுதான், உங்களுக்கு கல்வியில் ஏதோ ஒரு இடஒதுக்கீடு தரமாட்டான், வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தரமாட்டான், எம்எல்ஏ எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டிடுறது வாய்ப்பு இல்லை, டவுட்ஃபுல் சிட்டிசன், சந்தேகத்துக்குரிய குடிமக்கள். இதுல வந்து வெறும் கேப்ங்கிற அந்த 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 மசோதாவை மட்டும் கிடையாது, குடியுரிமை திருத்த சட்டம் மட்டுமல்ல, என்ஆர்சி சேரும்போது தான் ஆபத்து. என்ஆர்சி வேற, குடியுரிமை சட்டம் வேற, தனித்தனியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, தப்பிக்கலாம். ரெண்டு சேரும் போது அதனால முஸ்லீம்கள் உயிரோடு வாழ்வதற்கு அனுமதிப்பார்கள். ஆனால் குழுக்களாக அடைக்கப்பட்ட அகதிகளாக வாழ வேண்டிய நிலைதான் ஏற்படும் சொல்லி 1000 சயின்டிஸ்ட் சொல்றார்கள், வேணி நாரன் சொல்றாரு, ஜோதிமணியின் கருணை எப்படி சொல்றாங்க, சிதம்பரம் சொல்றாரு, மற்ற எம்பிகள் எல்லாருமே சொல்றாங்க. இந்த ஆபத்துல நான் புரிஞ்சுக்கணும், நாம எதிர்வரக்கூடிய காலங்களில் குடியுரிமை சட்டத்தை குப்பையில தூக்கி வீசுவதற்கு ஒரு செயல் திட்டத்தை இன்ஷா அல்லாஹ் ஜமாத்துல் மாசிரியருடைய வரக்கூடிய மாநாட்டில் நீங்களும் நம்மளும் ஒருங்கிணைந்துதான் ஒரு முடிவை எடுப்போம். அந்த முடிவை சமுதாய உண்மையிலே செயல்படுத்துமானால் வாடா போட்டு பார்ப்போம்னு சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தாக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நமக்கு தந்துதான் இருக்கிறான். அதுவும் நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் வச்சு வருவோம். வாசல் தாவான அதாவது எனி த்ரீ டாக்குமெண்ட்ஸ், எனி த்ரீ டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மூணு
டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஆதார், அப்புறம் வேற ஏதோ ஒன்று, ஏதாவது மூணு மூணு ஓட்டர் ஐடி, ஓட்டர் எனி த்ரீ டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஓட்டு புகைப்படத்தோட போட்டோவோடு இருக்கக்கூடிய எனி மூணு டாக்கு, 12 சொல்றாங்க இல்லையா, 12 ஏதாவது மூணு இருந்தா போதும், பாஸ்போர்ட் இருந்தா எல்லாத்துக்கும் மேல அது அதுவே போதுமானதாக தான் இருக்கும். ஆனா இதுல என்னென்ன உள்ள அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர போறாங்கிறது பின்னால்தான். இப்போதைக்கு இந்த மூணு டாக்குமெண்ட்கள் சரியா இருந்தா போதுமானது. அதையும் அரசாங்கத்துக்கிட்ட காட்டாம நீ உன் பில்ல நீனே வச்சுக்கோ, புரிய தோண்டி போத, நாங்க காட்ட மாட்டோம்னு சொல்றதுக்கு ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்தினாதான் அது முடியுமா அப்படிங்கறத பத்தி இன்ஷால்லா எல்லா அசன்மார்கள் எல்லாம் பெரிய அசன்மார்கள் எல்லாம் சேர்ந்து யோசனை பண்ணி சமுதாயத்துக்கு ஒரு முடிவு அறிவிக்கும் போது அந்த முடிவுல நாம் இன்ஷால்லா அரிசி முதல்ல உறுதியா இருக்கும். திண்டுக்கல் மாநாடு 28ஆம் தேதி, அதுல எல்லாரும் அவசியமா வந்து கலந்து அவர்கள் இன்றைய காலம் சூழலுக்கு ஏற்ப நாம் நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து நிறைய கருத்துக்களை சொன்னார்கள்.